करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिः श्रियन् नु नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततोजयमुदीरयेत्तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमीतपुराणरत्नम् தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் தொண்ணூத்தி ஏழு கலியுக தர்மம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகம் வரையில் நாம் விஷ்ணு புராணத்தின் ஐந்து அம்சங்களின் பொருளை பார்த்தோம் விஷ்ணு புராணம் என்கிற புராண ரத்னம் ஆறு அம்சங்கள் உடைய ஒரு மகா கிரந்தம் இதுல ஐந்து அம்சங்கள்ல இவ்வுலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது படைப்பு தொழிலெல்லாம் எவ்வெருமான் எப்படி நடத்தினார் பலவித வம்சாவளிகள்ல வந்த பிரபலமான ராஜாக்கள் உடைய உபாக்கியானங்கள் என்ன பக்தி கொண்ட பல மகான்கள் சரித்திரங்கள் என்ன அப்படின்னு பற்பல விதங்களாக கதைகளை பராசர மகரிஷி மைத்திரேயருக்கு சொல்லி கொண்டு வந்தார் ஐந்தாவது அம்சத்துல எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த பொழுது என்னென்ன அத்த சரித்திரங்களை எல்லாம் அமைத்து வைத்தார் அப்படிங்கிறத ஆச்சரியமாக சொன்னார் இந்த ஐந்தாவது அம்சத்தை கேட்டவர்களுக்கு எப்பேற்பட்ட மகத்தான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சார் இதற்கு மேலே பரீட்சித்தை பாண்டவர்கள் சிம்மாசனத்திலே அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்வர்காரோகணம் பண்ணார்கள் அப்படின்னு சொன்னார் ஐந்தாவது அம்சத்தினுடைய கடைசியில பரீட்சித் மகாராஜா அவருடைய ஆட்சியில தான் கலியுகமானது ஆரம்பித்து வளர தொடங்குறது அப்படிங்கறதையும் சொன்னார் மகர்ஷி இப்படி கலியுகத்தை பத்தி சொன்ன உடனே மைத்ரேயருக்கு கலியுக தர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்துதான் அதனால ஆச்சாரியனை கேட்டார் ஆச்சாரியனான பராசர மகரிஷியும் அற்புதமாக பதிலை சொன்னார் கலியுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கோ அப்படிங்கறத முதல் அத்தியாயத்திலேயும் இந்த கலியுகம் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஏற்றம் உண்டு அந்த ஏற்றம் என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது அத்தியாயத்திலையும் சொல்லுகிறார் இந்த இரண்டு அத்தியாயங்களும் சேர்ந்துதான் கலியுக தர்மத்தை நமக்கு தெரிவிக்கிறது என்பதனால் அந்த இரண்டு அத்தியாயங்களின் பொருளை இப்பொழுது பார்க்கலாம் பராசர மகரிஷி சொல்றார் மைத்திரேரே கலியுகத்துல என்னென்னலாம் குறைய போகிறது என்னவெல்லாம் அழிவை அடைய போகிறது என்பதை முதல்ல சொல்றேன் கேளுங்கள் அப்படின்னார் ஆரம்பிக்கும் பொழுதே வர்ணாசிரம தர்மங்களும் அவற்றின் ஆச்சாரங்களும் மிக மிக குறைந்து போகும் அப்படின்னு சொன்னார் வர்ணங்கள் நான்கு பிராமண கத்திரிய சூத்ரன் என்று சொல்லக்கூடிய நான்கு வர்ணங்கள் ஆசிரமங்களும் நான்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று இந்த வர்ணங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் உரிய தர்மங்கள் ரொம்ப அற்புதமாக சாஸ்திரங்களினால் விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த தர்மங்கள் எவையும் பரிபாலிக்கப்படாது கலியுகத்திலே என்று ஆரம்பித்தார் யாகங்கள் தேவ பூஜை இதெல்லாம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கும் கலியுகத்திலே என்று சொல்லுகிறார் தர்மத்தின் விதிப்படி கல்யாணங்கள் நடக்காது என்று சொல்லுகிறார் இப்போ நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் கலியுகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷங்கள் ஆயிற்று இன்னும் நாலு லட்சத்தி சொச்சம் வருஷம் இருக்கு கலியுகம் முடிய அப்படி இருந்த மகரிஷி சொன்ன வார்த்தைகளின் சத்தியங்களை இப்பொழுதே நாம் உணரத் தொடங்கலாம் ஒவ்வொரு விஷயமும் எப்படி இன்று நம் கண் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது அப்படிங்கறத அவசியம் பார்க்கலாம் தர்மத்தின் விதிப்படி கல்யாணங்கள் நடக்காது என்று சொல்லுகிறார் மகரிஷி இந்த வர்ணத்தவர் இந்த வர்ணத்தவரை மணக்கணும் அப்படின்னு தர்ம விதிகள் எல்லாம் உண்டு ஆனால் அவைகள் எவையும் பரிபாலிக்கப்படாது இந்த கலியுகத்திலே என்று சொல்லுகிறார் மகரிஷி சத்தியமாக காண முடிகிறது மேலே சொல்லுகிறார் ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய உறவு தர்ம பத்னிக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு இதெல்லாம் தூய்மையற்றதாக ஆய்விடும் என்று சொல்லுகிறார் இதற்கு என்ன காரணம் முக்கிய காரணம் ஆச்சாரியனுக்கும் சிஷியனுக்கும் இருக்கக்கூடிய உறவின் தூய்மை ஆச்சாரியன் சிஷியனுக்கு கொடுக்கிற வித்தியினால வரக்கூடியது அதே போல கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூய்மை அவர்களுக்கு உரிய இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் வருவது ஆனால் வித்தியையோ நம்பிக்கையோ பெருசல் பணமே பெருசு என்பது கலியுகத்துல வந்துடுமான் அதனால பணம் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனே பெரியவனாக ஆவான் சிஷ்யன் பணக்காரனாக இருந்தால் ஆச்சாரியனை மதிக்க மாட்டான் கணவனை விட இன்னொருவன் பணக்காரனாக இருந்தால் அந்த பத்னி அவனை விட்டும் போய்விடுவான் அதே போல பணக்காரியான ஒரு பெண்மணி கிடைத்தால் பத்னியை விட்டு கணவனும் போய்விடுவார் இதெல்லாம் கலியுகத்தில நடக்கும் என்று சொல்லுகிறார் மகர்ஷி வேதத்துல சொல்லப்பட்ட தேவதைகளை வழிபட மாட்டார்களாம் கலியுகத்தில அதை நாம் இப்பொழுதும் கண் கூட பார்க்கலாம் வேதத்துல எந்த எந்த தேவதைகளை சொல்லப்பட்டிருக்கோ அவைகளுக்கெல்லாம் மந்திரங்கள் உண்டு தந்திரங்கள் உண்டு யாகங்களினால் வழிபட முடியும் இதெல்லாம் இருக்கிறது ஆனால் எங்கேயோ ஒரு கோடியில ஏதோ ஒரு கல்லை நட்டு அதை தெய்வமாக வணங்கும் வழிபாடுகளை இன்றே நாம் காண முடியும் இன்னும் கலி முத்த முத்த இதெல்லாம் மிகவும் அதிகமாக ஆய்விடும் உண்மையான தேவத்தைகளை வழிபா வழிபடுறதை விட்டுவிட்டு தாங்களே தாந்தோனியாக எதேதையோ தெய்வம்னு நினைச்சிட்டு வழிபடுவார்கள் என்று சொல்லுகிறார் மகரிஷி இதே போலதான் வழிபாடுகளின் விதிமுறைகளும் இருக்கும் அப்படிங்கிறார் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தேவத்தையை சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி வழிபட முடியும் ஆனால் சாஸ்திரத்துல சொல்லாத தேவதைய வழிபடணும்னா அதுக்கு என்ன விதிமுறை அவாவாளுக்கு தோணினதுதான் விதிமுறை அதாவது உபவாசம் இருக்கணும் அப்படின்னா ஏகாதசி உபவாசம் சாஸ்திரம் சொன்னது ஆனால் கலியுகத்துல அவரவர்கள் இஷ்டத்துக்கு நான் வியாழக்கிழமை உபவாசம் இருக்கிறேன் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறேன் அதுதான் நான் நட்ட தேவதைக்கு பிடிச்சது அப்படின்னு தானே நினைச்சுண்டு விதிமுறைகளையும் கடைபிடிப்பார்களாம் அவர்களே விதிமுறையை செய்து அவர்களே அதை கடைபிடிப்பார்கள் எதுவும் ஓரான் வழியாக வந்ததாகவோ உண்மையாகவோ இருக்காது அப்படிங்கிறார் மகரிஷி இதற்கு மேல பயங்கரமா ஒரு விஷயம் சொல்றார் அதுவும் சத்தியமா தெரியறது இந்த காலத்துல பெண்கள் கூந்தலை அவித்து விட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறார் கூந்தலை பிந்தி முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஆனால் அப்படி இல்லாமல் கோலமாக இருப்பது என்பது கலியுகத்துல ஏற்படுமா இது போராதுன்னு இன்னும் பயங்கரமா சொல்றார் கலியுகம் இன்னும் மேல மேல வளர பெண்களுக்கெல்லாம் பொண்ணுலையோ ரங்கள்லையோ வஸ்திரங்கள்லயோ ஆசை இருக்காதாம் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு கூந்தலே போறோம்னு நினைச்சுப்பாளாம் இந்த கூந்தலை இப்படி அப்படியும் விட்டுக்கிறது வெட்டிக்கிறது அப்படின்னு பலவித அலங்காரங்களை கூந்தலை வச்சே செய்வார்கள் பெண்கள் அப்படின்னு வேற சொல்றார் ரெண்டு கையாலையும் தலை சுரஞ்சிட்டு இருப்பாளாம் கலியுகத்துல எல்லாரும் சொல்றார் மகரிஷி அதையும் பார்க்க முடியறது அங்க அங்கே அது போராதுன்னு பெண்கள் எதனால வசீகரிக்கப்படுவார்கள் அப்படின்னு கேட்டா நல்ல குலத்துல இருக்கக்கூடிய ஆண்களாலேயோ இல்ல நல்ல படிப்பு இருக்கக்கூடிய பரிவாரங்களிலேயோ அவர்களுக்கு ஈடுபாடு இருக்காதான் எங்க பணம் இருக்கோ அங்கே போய்விடுவார்கள் பெண்கள் என்று சொல்லுகிறார் மகரிஷி மக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் ஆண்கள் அப்படின்னு கேட்டா தங்களுடைய தாய் தந்தையை கவனிப்பதை விட்டுவிட்டு மாமனார் மாமியாருக்கு உபச்சாரம் பண்ணின்றிருப்பார்களாம் தாய் தந்தைகளை வெளியே விரட்டி விட்டு மாமனார் மாமியாரை கௌரவித்து கவனிச்சின்றிருப்பார்களாம் குளிக்காமல் சாப்பிடுவார்களாம் பண்ற சாப்பாட்ட ஒரு தேவதைக்கோ அதிதிக்கோ குடுக்காமல் தாங்களே நிறைய நிறைய அள்ளி அள்ளி சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பார்களாம் நிறைய குழந்தைகள் வெத்துப்பார்களாம் இப்படி எல்லாம் கலியுகம் வளர வளர முத்த முத்த என்ன ஆயிடும்னு கேட்டா இந்த ஜகத்தால் அந்த பாப்பத்தை தாங்க முடியாமல் மழை இல்லாமல் போயிடுமா ரொம்ப வறட்சி பசி எல்லாம் வந்து முனிவர்கள் மாதிரி கிழங்குகளையும் வேறுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சுடுவார்களாம் மனுஷர்கள் மனுஷர்களினுடைய ஆயுசே குறைஞ்சி போயிடுமா ஒரு ஆறு ஏழு வயசுலயே பெண்களுக்கு கல்யாண வயசு வந்துடுமா ஆண்களுக்கு எட்டு ஒன்பது வயசுலயே வந்துடுமாம் மொத்தமா இருபது வயசு வரைக்கும் தான் இருக்குமாம் பன்னிரண்டு வயசுலயே தலை நரைக்க ஆரம்பிச்சுடுமாம் அத்தனையும் சொல்றார் மகர்ஷி வேதத்தினுடைய மார்க்கம் மறைஞ்சி போயிடுவாம் எல்லாம் திரிந்து ஓடுவார்களாம் உலகம் முழுக்க தெய்வம் வேதம் பிராமணர்கள் இவர்களால என்ன பயன் அப்படின்னு எல்லாரும் கேட்டுண்டு திரிவார்களாம் விஷ்ணுவை வழிபட மாட்டார்களாம் ஒரு சில தார்மிக தார்மிகர்கள் தப்பித்தவரி இருந்த பொழுதிலும் அவர்கள் தர்ம காரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அதுல ஆயிரம் தடைகள் வந்து சேர்ந்து அந்த தர்ம காரியம் நடக்க விடாமல் பண்ணுவா பண்ணுவார்களாம் இந்த பாஷண்டிகள் இப்பேற்பட்ட கலிகாலம் முற்றின பொழுது முடியும் சமயம் வரும் பொழுது எம்பெருமான் கல்கியாக அவதாரம் பண்ணி வெள்ளை குதிரையின் மேல் வந்து அயோக்கியர்களான அரசர்களை எல்லாம் தர்மத்தை நிலைநாட்டி திரும்பவும் கிருத்தயுகம் வரத்துக்கு ஏற்பாடு செய்வான் அப்படின்னு சொல்றார் மகர்ஷி இங்க மைத்ரேயருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இவ்வளவு பயங்கரமா இருக்கே கலி அப்போ இந்த கலியுகத்துல வாழக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாபம் செய்தவர்களோ அவர்களெல்லாம் அபாகியசாலிகளோ அப்படின்னு கேட்டாராம் அப்பொழுது பராசர மகர்ஷி சொல்றார் இல்லையப்பா கலியுகத்துல சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அனுக்கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் கலியுகத்துல பல ஏற்றங்களும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீ கேட்டா மாதிரி ஒரு கேள்வியை முன்னொரு காலத்துல என்னுடைய பிள்ளையான வியாசரிடத்தில் பல முனிவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னாராம் பராசர மகர்ஷி பராசரனுடைய பிள்ளைதான் வேதவியாசர் வேதவியாசர் ஒரு சமயத்துல கங்கையில காலளவு முழுகி தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம் கையை வேலை தூக்கிட்டு அந்த சமயத்துல சில மகரிஷிகள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் கங்கை கரைக்கு வியாசரை பார்த்து கலியுகத்துல என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்க வந்திருக்கிறார்கள் இவர்கள் அப்போ வியாச பகவான் வந்தவர்களுடைய மனநிலையை அறிந்து திடீர்னு தண்ணீர்ல வெளியில வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தையை சொன்னார் சூத்ர சாது கலி சாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள போயிட்டார் சூத்ரர்கள் சாதுக்கள் கலியுகம் சாது அப்படின்னா சாதுனா நல்லது வசத்தின்னு அர்த்தம் யுகங்களிலே கலியுகம் வசத்தியானது வர்ணத்தவர்களிலே இந்த கலியுகத்தில் சூத்திரர்கள் வசதியானவர்கள் அப்படின்னு விட்டார் எந்த அர்த்தத்துல சொன்னார் அப்படின்னு புரியல இந்த வெளியில இருக்கிற முனிவர்களுக்கு ஆனா தண்ணீருக்குள்ள போயிட்டார் வியாசர் திருப்பி அவரே எப்பொழுது வெளில வருவார் அப்படின்னு காத்து நிருக்கார்கள் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தாராம் வந்து யோ சிதாது தன்யாகா அப்படின்னார் பெண்கள் எல்லாம் சாது அப்படின்னார் பெண்கள் எல்லாம் ரொம்ப வசத்தியானவர்கள் கலியுகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டார் இப்படி மகரிஷி திருப்பி திருப்பி வந்து வந்து உள்ள போறாரே ஏதோ ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்லிவிட்டு இதற்கு என்ன பொருள் என்ன பொருள் அப்படின்னு இருக்கார்கள் இந்த மகரிஷிகள் எல்லாம் பிரார்த்தித்தார்களாம் வேதவியாசரை குறித்து சரி வேதவியாசர் மிகவும் கிருபையோட தண்ணீர்ல இருந்து வெளியில வந்தார் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உபசரித்த பிறகு கேட்டாராம் இந்த முனிவர்களை அப்ப முனர்கள் சொன்னார்கள் நாங்களேதோ மனசுல நினைச்சுட்டு வந்தோம் நீங்கள் சொன்ன ஓர் இரண்டு வார்த்தைகளுக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சா தேவல அப்படின்னு கலி சாது சூத்ர யோசித்த சாதுகு அப்படின்லாம் சொன்னீரே அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார்கள் அதுவா அதை சொல்றேன் கேளுங்கள் யுகங்களிலே கலியுகம் ரொம்ப வசதி என்று சொன்னேன் கலி கலிசாது அதுக்கு என்ன காரணம்னா எம்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சுலபம் கலியுகத்துல இந்த காரணத்தினாலதான் கலியுகம் ரொம்ப ரொம்ப வசதி சொன்னேன் எப்படி சுலபம் தெரியுமோ தியாயன் கிருத்தே யஜன் யஜை திரேதாயாம் துவாபரேர்ச்சயன் எதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் என்று சொன்னார் கிருத்த யுகத்துல எம்பெருமானை வழிபடுறதுக்கு தியானம் பண்ணணும் எப்படி தியானம் பண்ணணும் இடைவிடாது தைலம் கீழ கொற்றா மாதிரி ஒரே நோக்கா அவிச்சின்ன தைல தாராவது தியானம் பண்ணணும் அப்படி பண்ணினால்தான் அதற்கு பலன் கிடைக்கும் சரி திரேதா யுகத்துல எம்பெருமானை எப்படி வழிபடணும் யஜன் யக்ஞி திரேதாயாம் யக்ஞங்களை பண்ணி வழிபடணும் எம்பெருமானை துவாபர யுகத்துல அர்ச்சனை செய்து வழிபடணுமாம் பெம்பெருமானை கலியுகத்துல ரொம்பவும் சுலபம் கேசவா என்று ஒரு திருநாமத்தை சொன்னாலேயே கிருதயுகத்துல செய்த தியானத்துக்கும் யுகத்துல செய்த யாகத்துக்கும் துவாபர் யுகத்துல செய்த அர்ச்சனைக்கும் என்ன பலனை எம்பெருமான் கொடுப்பானோ அதை இந்த ஒரு திருநாபத்துக்கே கொடுத்து விடுவான் கலோ சங்கீர்த்திய கேசவம் என்று சொன்னார் துவா யுகத்துல ஒரு புண்ணிய காரியம் செய்தா அது பத்து வருஷம் கழிச்சு பலன் கொடுக்கும் திரேதாயுத்துல அதே புண்ணிய காரியத்தை செய்தால் அது ஒரு வருஷத்துல பலன் கொடுக்கும் துவாபரயத்துல அதே புண்ணிய காரியத்தை பலனை கொடுக்குமா அதே காரியத்தை கலியுகத்துல செய்தா ஒரே நாள்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் அதனால வழிபாடு முறைகளோ தர்மத்தை அனுஷ்டிப்பதோ புண்ணியத்தை செய்வதோ கலியுகத்துல ரொம்ப ரொம்ப சுலபமாக எளிமையாக வச்சிருக்கா அப்படி இருந்த பொழுதிலும் கஷ்டப்பட்டு எல்லோரும் செய்ய மாட்டேன் என்ற குறிக்கோளோடு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் கலியுகம் செய்த கோலம்தான் அப்படின்னு சொல்லுகிறார் கலியுகம் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறதுனால வழிபாடுகளையும் எம்பெருமான் சுலபமாக்கி விட்டான் இப்ப பொதுவா ஒரு பரிக்ஷ ரொம்ப கடினமா ஆயிடு அப்படின்னா அந்த மார்க்கிங் ஸ்கீமை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடுவா லீனியன்ட் ஆக்கிடுவா அந்த மாதிரி கலியுகத்துல காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அனுகூலமாக இல்லை அப்படிங்கறதுனால புண்ணியத்தை சம்பாதிக்கிறதோ எம்பெருமான வழிபடுறதோ ரொம்ப 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 சுலபமாக ஆக்கப்பட்டிருக்குப்பா அதனாலதான் கலி கலிசாதுகு கலியுகம் வசத்தின்னு சொன்னேன் அப்படின்னா அடுத்தது சாதுகு அப்படின்னு சொல்லி வசத்தியானவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இந்த நான்காம் வர்ணத்தவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சுலபம் இப்பொழுது முதல் மூன்று வர்ணத்தவர்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு பிராமணர்கள் என்றால் அவர்கள் பிரம்மோபதேசம் பெற்றுக்கொண்டு உபநயனம் செய்து அதற்கு உரிய அனுஷ்டானங்களை செய்து யாக யஜ்யாதிகள் எல்லாம் செய்து எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் தங்கள் இஷ்டப்படி சாப்பிடவோ தூங்கவோ கூட முடியாது எல்லாத்துக்கும் விதிமுறைகள் சாஸ்திர விகிதமான விஷயங்கள் உண்டு இதே போலதான் இரண்டாவது மூன்றாவது வர்ணத்தவர்களுக்கும் ஆனால் நான்காம் வருணத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தர்மம் இந்த மூன்று வருணத்தவர்களுக்கும் சேவை செய்வது அதை தவிர அவர்கள் கடைபிடிக்க வேண்டியது பெருசாக ஒன்றும் இல்லை எதை வேணாலும் எந்த சமயத்துல வேணாலும் புஜிக்க முடியும் எங்கே வேணாலும் செல்ல முடியும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி அவர்கள் தங்களுடைய காரியத்தை செய்யலாம் அந்த வர்ணத்துக்கு உரிய காரியத்தை செய்தால் அவர்களுக்கும் அதே பலன் கிடைக்கும் எந்த பலன் முதல் மூன்று வர்ணத்தவர்களுக்கு கஷ்டப்பட்டு அவர்களுடைய அனுஷ்டானங்களை செய்ததனால் கிடைக்குமோ அதே பலன் இவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்ததனால் நான்காம் வர்ணத்தவர்களுக்கு கிடைக்கும் கலியுகத்திலே அதனால் அவர்கள் வசத்தின்னு சொன்னேன் அப்படின்னார் அடுத்தது சொல்லியிருக்கார் பெண்கள் வசத்தி அப்படின்னார் பெண்கள் ஏன் வசதி அப்படின்னு கேட்டா புருஷர்கள் கலியுகத்துல மிகவும் கஷ்டப்பட்ட அனுஷ்டானங்களை செய்து வெளியே சென்று சம்பாதிக்க வேண்டும் கிரகஸ்தாசிரமத்தை நடத்த வேண்டும் கிரகஸ்த புருஷர்களை பத்தி கிரகஸ்த பொமராட்டிகளை பத்தி முக்கியமாக பேச்சு இந்த இடத்துல அப்பேற்பட்ட கிரகஸ்தன் என்பவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிரகஸ்தியை நடத்துவதற்காக செய்ய வேண்டிய பாடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அவனுடைய தர்மபத்னி அவனுக்கு பணிவிடை செய்வதனாலேயே அவன் செய்யும் புண்ணியங்களிலே பாகம் பெறுகிறாள் என்பது சாஸ்திரம் இவள் தனியாக போய் புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை தனியாக போய் ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கணவனுக்கு ஒத்தாசையாக இருந்து அனுகூலமாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாலேயே இவள் எல்லா பயன்களையும் பெறுவாள் கலியுகத்திலே என்ற காரணத்தினால் பெண்கள் பெண் என்பவள் வசத்தி பெண்ணினம் என்பது மிக மிகவும் கொண்டாடத்தக்கது கலியுகத்திலே என்று மகர்ஷி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இந்த காலத்துல நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக ஒன்று ஒருவருக்கு பணிவிடை செய்யணும் என்பது குறைந்த ஒரு விஷயம் கிடையாது சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படி அதுல எல்லாரும் சுவாமியாகவோ பாஸ் ஆகவோ இருந்துட முடியாது ஒரு நிர்வாகம் நடக்க வேண்டும் என்றால் ஒருவன் தலைவனாக இருப்பான் அவனுக்கு கீழே பணிவிடை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தால் மட்டுமே அந்த நிர்வாகமானது நன்றாக நடக்கும் அதே போல சாஸ்திர சாசனமும் இதையே சொல்லுகிறது உலக உலக வழக்கு நன்றாக நடக்க வேண்டும் என்றால் சில வர்ணத்தவர்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பது விதிமுறை சாஸ்திரம் சொன்ன அந்த அந்த காரியத்தை செய்தால் அது பணிவிடையாக பொழுதிலும் அது கொண்டாடத்தக்கது அவர்களுக்கு அது மிக 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 நன்மையே தரும் மேலும் நம்மளுடைய ஸ்வரூபமே எம்பெருமானுக்கு பணிவிடை செய்ய வேண்டியதுதான் அதனால பணிவிடை செய்வது என்பது நமக்குள்ளே பொருந்தப்பட்ட புரோகிராம் பண்ணப்பட்ட ஒரு குணமாகவும் இருக்கிறது அதனால் அதை செய்வதில் எந்த விதமான இழுக்கும் இல்லை என்பதை நன்கு அறிய வேண்டும் இப்படியாக வியாச பகவான் முனிவர்களுக்கு சொன்ன விஷயத்தை பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சொல்லி கலியுக தர்மத்தை உபதேசித்தார் மேலே இருக்கும் கதைகளை அடுத்த வாரம் பார்க்கலாம்